ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ மிக் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மல்டோரினி மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மைனிங் ஆப் ஏதாவது இருக்குதா ப்ரோ? ஏன்னா மல்டோரினியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம், ரொம்ப லேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் ஃபீல் பண்ணாங்க. அது ஜனவரியில் திரும்ப வந்துட்டு நினச்சிங்க, அது வேறு விஷயம். மல்டோரினி அளவுக்கு இல்லைனாலும் அதிலிருந்து கொஞ்சம் ஓரளவுக்காவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிடி அப்படிங்கிற ஒரு வேலட் ஆர்டரை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிமோகா பிராண்ட்ஸ். அனிமோகா பிராண்ட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த என்எஃப்டி கேமிங் அப்புறம் இந்த என்எஃப்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட் இது, சரிங்களா? அந்த வெப்சைட்டில் பாருங்கள், அனிமோகா பிராண்ட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஃப்டியில் இருக்கிறவங்க, அதாவது என்எஃப்டினா இந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ், சரிங்களா? அது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியலினாலும் என்எஃப்டி பற்றி மேற்கொண்டு நான் வீடியோக்கள் நான் போடுறேன். ஸோ அந்த என்எஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமோகோ பிராண்ட்ஸுங்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியமான பெரிய கம்பெனி அது, சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா லீட் இன்வெஸ்டராகவும் அப்புறம் அட்வைசராகவும் இருக்கிறாங்க, சரிங்களா? இவங்க இவங்க பின்னாடி இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நம்மளுக்கு கொண்டு வந்துருக்குது. ஸோ நான் நேற்று நைட்டு பாருங்கள் 9:15 இந்த போஸ்ட் போடுறப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெஃபருமே நான் அதில் பண்ண கிடையாது. நான் ஒரு மாதமாக செல்ஃப் மைனிங் மட்டும் தான் பண்ணேன். 476 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் கெயின் பண்ணியிருந்தேன். இதில் நம்ம ரெஃபர் இல்லாமே நம்ம பண்ணலாம், ரெஃபர் மஸ்ட்டு கிடையாது. இதில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம செக்இன் பண்ணுறது தான், சரிங்களா? அதாவது வந்து நம்ம மற்ற மைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24 hours ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செக்இன் பண்ணோம், அது இதிலே நான் போஸ்ட் பண்ணியிருந்தது பாருங்கள். அதாவது அந்த 476 எனக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ ரெஃபரில் தான் நான் பண்ணேன். ஸோ இதுக்கு ரெஃபரல் மஸ்ட்டு கிடையாது. இது ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு ஏர்ட்ராப் மைனிங் ஆப் தான். ஸோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், அப்புறம் டெலகிராம்லையும் தரேன். நீங்கள் எதில் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஆனால் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் போட்டுங்க, வெறும் 10 MB தான். ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் காமிக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைனப் கொடுத்துருங்க. லாகின் சைனப் பண்ணுறது பார்த்திங்களா, மெட்டாமாஸ்க் வேணால் லாகின் சைனப் கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு லெட் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செக் யுவர் இமெயில்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் போய் உங்கள் இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணும், சரிங்களா? உங்கள் இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இதில் நீங்கள் இப்போ எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே பாருங்கள், இந்த ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துருங்க. இங்கே உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி லாகின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க, சரிங்களா? இதை வந்து இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம க்ளைம் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் மேலே பாருங்கள் 537 இருக்கா. இப்போ நான் க்ளைம்னு கொடுத்தோன்னு பாருங்கள் மேலே வந்து எரிக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் சென்ட் மெசேஜ். நான் யாருக்கு சென்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணலாம், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு, அதான் இப்போ நான் சப்ஸ்கிரைபருக்கு மெசேஜ் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் ஒன்று போடுங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, சும்மா ஹாய்ன்னு போட்டிங்கனாவே சரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்துருவாங்க. ஆனால் டெய்லி ஒன்ஸ் தான், சரிங்களா? டெய்லி ஒன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஹாய் குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சம்திங் இந்த மாதிரி வரும், சரிங்களா? நீங்கள் க்ளைம் இது கொடுத்துங்க. ஓகே, இப்போ ஃபாலோ அதர் பர்சன் சொல்கிறாங்களா? ஓகே, இப்போ என்னோட ஐடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. என்னோடய ஐடி ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து தயா ஜேகே 1985 அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா போதும். எங்கே சர்ச் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாருங்கள் சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படி சர்ச் பண்ணிட்டீங்களா இதில் பர்சன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் இப்படி தொட்டுங்க. அதை ஃபஸ்ட்டே தொட்டுருக்கணும் நாம. இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடி இப்படி வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ கொடுத்துங்க. நீங்கள் ஃபாலோ கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது க்ளைம் ஆயிரும், சரிங்களா? இப்போ இந்த க்ளைமுக்குள்ளே போகலாம், சரிங்களா? இப்போ நான் வந்து யாரையாவது ஃபாலோ பண்ணணும்ல, இப்போ ஆல்ரெடி என்ன ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்கள, சரிங்களா? என்ன ஃபாலோ பண்ணியிருக்கவங்கள நான் யாராவது ஒருத்தர் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்கிரைபருக்கு வந்து ராங் கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்குறாங்களா, இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களே அன்ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப ஃபாலோ பண்ணால் ஒரு டோக்கன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது உண்மை தான், ஒரு டோக்கன் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் யாரை வந்து ஃபாலோ பண்ணிங்களோ அவங்களே அன்ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃபாலோ பண்ணிங்கன்னா டோக்கன் கிடைக்கும். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குதுன்னு வச்சிங்க. நாளைக்கு நீங்கள் வந்து கடைசியாக வந்து வித்ட்ரா, சாரி, இந்த கேஒய்சிலாம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதாவது வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பானுங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்க ஒரு ட்ராக்கரை வச்சு பார்க்குறானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல டெய்லி நீங்கள் எத்தனை தடவை லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அங்கே ரெக்கார்டு,
சரிங்களா. நீங்கள் எத்தனை என்எஃப்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து எந்த சோசியல் மீடியாவுக்கு ஷேர் பண்ணீங்களோ இல்லையோ, உங்கள் வாட்ஸ்அப் கூட நீங்கள் ஷேர் பண்ணிடுறீங்கன்னு வச்சுங்க, ஓகே, அவனுக்கு ஷேர் தான் முக்கியம். பட் என்னென்னா, அவன் இடத்துலையே உட்காந்துக்கிட்டு நம்ம ஒருத்தர் அன்ஃபாலோ பண்ணி திரும்பவும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு அந்த ட்ராக்கர் கண்டுபிடிக்காதா? இங்கே உள்ளுக்குள்ளேயே வெளியில் போய் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறங்கிறது வேறு, இங்கே உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம ஒரு கலவாணித்தனம் பண்ணோம்னா கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அப்போது நீங்கள் டெய்லி அன்ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்த அந்த டோக்கன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு ஃபோர்ஜரி மாதிரி இது பண்ணி நம்ம வித்ட்ரா பண்ணுறப்போ நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கைட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பண்ண வேணாம் சரிங்களா. நேர் வழியிலேயே போகலாம், குறுக்கு வழி ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் தான் செட் ஆகும், எல்லா விஷயங்களுக்கும் குறுக்கு வழி செட் ஆகாது சரிங்களா. அதனால் யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணலாங்க இந்த மாதிரிங்க அந்த மாதிரிங்கன்னு சொன்னாங்கன்னா சில விஷயம் பண்ணாதீங்க. அதாவது நாதாரித்தனம் பண்ணாலும் நான் சூக்காக பண்ணோம், அப்போ தான் மாட்டிக்க மாட்டோம். இதெல்லாம் மாட்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா, மாட்டிக்கிற விஷயத்தை ஓப்பனாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, அதுக்கு தான் இப்போ நடுவில் சொல்ல வந்தது. வாங்க மேற்கொண்டு போய் பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க இதில், நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் யாரையா போய் ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய இஷ்டம், ஆனால் உங்களை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா. அன்பு ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நல்ல விஷயம் அன்பு. இப்போ நான் அன்பு ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டேன், உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே டக்குன்னு ஃபாலோ கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஃபாலோ டக்குன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ஒரு கைண்ட் தான் கிடைக்கும் சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா டெய்லி ஒவ்வொருத்தரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு இதில் அந்த கிளைம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, டெய்லி நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறது மட்டும் தான் அந்த கிளைம் கொடுப்பாங்க. இப்போ நான் இன்னொருத்தரை போய் ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சிங்களேன், எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா காயின்ஸ்லாம் வந்து இதில் கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, ஒன்று தான் ப்ளஸ் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 200 கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ கிளைம் கொடுத்துட்டேன். இப்போ லைக்கே போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எந்த போஸ்ட்டும் போடல, நம்ம போஸ்ட்டும் போட போகிறதும் கிடையாது. ஏன்னா இங்கே போஸ்ட்னா நார்மல் போஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த ஒரு கிரெடிட்டும் கிடைக்காது, என்எஃப்டிக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்எஃப்டிக்கு எங்கே போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹோம் பேஜுக்கு போயிருங்க. இந்த ஹோம் பேஜுக்கு போய்ட்டு இந்த மாதிரி நார்மல் போஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சர்ச்சில் போய்ட்டு என்எஃப்டின்னு அப்படின்னு பண்ணுங்கள். இவருங்க இந்த இங்கே தான் சர்ச்சில் போகணும், வெறும் என்எஃப்டின்னு இப்படி டைப் பண்ணுங்கள். இதில் ஏதோ ஒரு என்எஃப்டி இப்படி ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டீங்களா, ஓகே. இப்போ திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வாங்க, இதோ இந்த ப்ரொஃபைல் சிம்பிளுக்கு வாங்க. வந்துட்டு ஐயோ என்ன லைக் போஸ்ட் போட்டோம் வரலையா அப்படின்னு நினைக்க வேணாம், ஒன்றும் இல்லை. இப்படி மேலேருந்து கீழே எழுது விட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகும். ஒரே ஒரு நிமிஷம், இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கிளைம் இருக்கும், கிளைம் கொடுத்துங்க சரிங்களா. கிளைம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஷேர் என்எஃப்டி ஆன் சோசியல் மீடியான்னு வருது பார்த்தீங்களா. இந்த சோசியல் மீடியாவில் போய் நீங்கள் ஃபாலோ அதாவது அனுப்பணுன்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப இதே சர்ச்சுக்கு போங்க, போயிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு என்எஃப்டி வந்து இங்கே பாருங்கள் இது இந்த மாதிரி ஃப்ளோர் ப்ரைஸ்ன்னு போட்டுக்கணும். நார்மல் போஸ்ட்னால் இந்த ஃப்ளோர் ப்ரைஸ் இதெல்லாம் இருக்காது சரிங்களா. ஸோ நீங்கள் என்எஃப்டியில் போகும்போது நிறைய பேர் என்எஃப்டினே கூட போடுவாங்க, பட் இந்த ஃப்ளோர் ப்ரைஸ்லாம் இருக்காது, அதெல்லாம் நார்மல் போஸ்ட்டு, அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஷேர். இதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா ஷேர் பண்ண மாதிரி ஏதோ ஒன்று காமிச்சிங்க, அது இந்த டெலகிராமில் இந்த மாதிரி ஏதோ உங்கள் வாட்ஸ்அப்பில் கூட இருக்க தெரிஞ்சவங்களை கூட அனுப்பிவிடுங்க, இல்லை உங்களுக்கு நீங்களே கூட அனுப்பிவிட்டுங்க. அப்படி அனுப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட்ஸ் கிடச்சிரும். ஸோ நான் என்னது வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டி டெஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிட்டேன் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிடிடிக்கு போனேன்னா எனக்கு வந்து அங்கே பாயிண்ட்ஸ் ஆடாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் சோசியல் மீடியா கணிப்புணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப் கணிப்பிட்டாவே போதும். பாருங்கள், 5 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, மேலே பாருங்கள் 541 போட்டிருக்கா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அது கிளைம் கொடுத்த உடனே எனக்கு 546 அப்படிங்கிற மாதிரி ஆட் ஆயிரும். ஓகே, இந்த ஆட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கொஞ்சம் ஒரு சின்ன பக் இருக்குது. இந்த ஆடெல்லாம் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க, நாங்களாம் டவுன்லோட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த ஆடும் கிடையாது, இந்த சோசியல் மீடியாவும் கிடையாது, இது ரெண்டுமே கிடையாது. இதோ இந்த டெய்லி லாகின், சென்ட் மெசேஜ், அப்புறம் ரிசீவ்டு மெசேஜ்னு ஒன்று வரும், அதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ஃபாலோ அதர் பர்சன், லைக் எ போஸ்ட், அவ்வளோதான் இருந்துச்சு. அதை 3-4 ஆப்ஷனில் தான் நான் வந்து 476 சம்திங் நான் காயின் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். அப்புறம் நம்ம டெலகிராமில் போட்டதுக்கப்புறம் நம்ம அன்புக்குரிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆனதுனால அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ அந்த மெசேஜ் நம்ம வந்து ரீட் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு யாராவது நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு பர்சன் ஒரு மெசேஜ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. இதுதான் கன்செப்ட் இதில் சரிங்களா. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 50 டோக்கன் கொடுத்தாங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 50 டோக்கன் கொடுக்குறதுல 10-15 தான் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு பாப்பா சொன்னிச்சு சரிங்களா. ஏன்னா இப்போ கரண்ட்டில் அவன் என்ன அப்டேட் வச்சுருக்கான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நீங்கள் அப்டேட் மாறுது. நான் பாருங்கள் என்ன லெவல் 30 தான் இருக்கிறேன், எனக்கு இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே வந்திருந்தாலும் லெவல் 30 தான் இருக்கேன். இது அடுத்தது தான் போகும், இது டக்குன்னு ஸ்பீடாலாம் நவுறாது. நான் ஆல்ரெடி நிறையா மைனிங் ஆப்பில் சொல்லியிருக்கிறேன், அள்ளி ஒருத்தன் காயின் கொடுக்குறான் அப்படின்னா அது வந்து ரொம்ப வேல்யூ கம்மி, கில்லி கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூ ஓரளவுக்கு அது ஆவரேஜாக இருக்கும் நம்ம பாண்டக்ஸு அதுக்கப்புறம் பை நெட்ஒர்க் மாதிரி. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில டெலகிராம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக பம்ப் ஏற்றி சொல்கிறாங்க, பட் ஒரு ஆவரேஜாக போகும் சரிங்களா.
அதாவது கிட்டத்தட்ட பை நெட்ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷனில் சொல்கிறேன். பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து $2 போகும் $3 போகும்லாம் சொல்கிறாங்க. போனால் நல்லது தான், சந்தோஷம், நம்ம வாங்கி சொல்லிக்கலாம். பை நெட்ஒர்க் அளவுக்காக இந்த இது காயின் வரும், அதனால் நம்ம நம்பிக்கையாக பண்ணலாம். அது மூலமாக உங்கள் பேக்ரவுண்டில் யார் இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடியே நான் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணுறதுல தான் இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே டக்கு டக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து போயிடுறது தான். இது ஒரு ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது ஆட் ப்ளே ஆகிறது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. ஏதோ பக் ப்ராப்ளமாக இருக்கா அது சரியாக போயிடும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரி பண்ணிக்கணும். நம்மளுக்கு இங்கே மேலே இருக்கிற ஆப்ஷனே போதும் சரிங்களா. இதில் 1, 2, 3, 4 மொத்தம் 9 காயின். இது ஓகே ஆயிடுச்சுன்னா டெய்லி நம்மளுக்கு ஒரு 10 இது கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், நீங்கள் சர்ச் மூலியமாகவும் போய் ஒருத்தர் நீங்கள் தேடலாம். அதுக்கப்புறம் அதுலேயும் நீங்கள் NFT தேடலாம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்கவர்னு பண்ணிங்கனாலும் இது பண்ணலாம். ரெண்டு பக்கமும் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா நம்மளுக்கு இதில் என்னென்னலாம் ரூட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அதை உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் அந்த வேர்ல்டு கேஷ், அது வேணும்னா லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வேர்ல்டு கேஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்லாம் இது பண்ணுறாங்க. இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1000 காயின், 2000 காயின் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைக்கும் சரிங்களா. இதுக்கு ஆன்சர் நம்ம தப்பாக சொல்லிட்டோம்னா காயின் கிடைக்காது. ஆனால் அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க. இதில் பாருங்கள் 1425 காயின் எனக்கு ரிவார்டாக கிடச்சிருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டன் பண்ணி மேக்ஸிமம் ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து போட்டேன். மேக்ஸிமம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாஸ் ஆகிட்டேன். இதுலையும் பாருங்கள் 1440 சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரிப்டோவில் என்னென்னலாம் தெரியுமோ அது ஓரளவுக்கு நான் சொன்னேன். நான் ஒரு 2-3 தப்பு பண்ணிடுவோம்னு பார்த்தா ஆனால் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்து ஓகே ஆகிட்டேன் சரிங்களா. தப்பிச்சிக்கிட்டேன். இதெல்லாம் நான் ஸ்கூலில் படிச்சிருந்தால் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன். இந்த மாதிரிலாம் ஒழுங்காக பண்ண முட்டேன். அப்புறம் இந்த ஆனினால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அட்டன் பண்ணி யார் யாரெல்லாம் காயின்ஸ் வந்துச்சோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராமில் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்குன்னு தனியாக வீடியோலாம் போட முடியாது, அதுக்கு தான் டெலகிராமில் நான் ஜாயின் பண்ணி சொல்கிறது. ஸோ இதில் போய் அந்த சப்மிட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யார் யாருக்கெல்லாம் ஆனினா காயின் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குதோ அவங்களும் போய் இது வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து கரெக்டாக ப்ராப்பராக அட்டன் பண்ணியும் வரல அப்படின்னாலும் இந்த சப்மிட் ஃபார்மில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் கூட நான் வந்து முடிஞ்சால் நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் சரிங்களா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக யார் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ எந்த ஒரு ஃபேக் ரெஃபரோ இல்லை ஃபேக்காக வந்து பார்த்திங்கன்னா 2-3 அக்கௌண்ட்லேயோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ப்ராப்பராக அவங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக 10,000 காயின் கிடச்சிடும். நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு, பாதி பேருக்கு வந்து கிடைக்கல. அவங்க என்ன அதில் அந்த ரூல்ஸில் தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர் நண்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து இப்போ நண்பா நீங்கள் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே கொஞ்சம் அக்கறையெல்லாம் சொன்னோம் அப்படி. ஏன்னா நான் அப்பப்போ நான் வந்து டெலகிராமில் ஏதோ ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருந்தால் கூட சரி நான் வந்து ஏதோ ஒரு அப்டேட் போட்டு போயிடும், அவங்க வந்து கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அதை கரெக்டாக போய் ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது எனக்கு சப்ஸ்கிரைபராக வந்து ஒரு நண்பராக கிடச்சிருக்கு அப்படி. ஸோ திருநாவுக்கரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இதே போல் அடுத்தது இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தயா.